ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் ஃப்ரெண்ட்ஷிப். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான உறவு இல்லைங்க. நம்மெல்லாம் பாதி பேர் பள்ளி கல்லூரிக்கு போனதுக்கு காரணமே நம்ம நண்பர்கள் தான். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா? அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். வாங்க பேசலாம். நாம் இப்போ எல்லாரும் வாட்ஸ்அப்பில் குரூப் போட்டு கனெக்டடாக இருக்கிறதா நினச்சிட்ருக்கோங்க. ஆனால் பாதி நேரம் நாம் என்ன செய்கிறோம், அதில் ஒருத்தருக்கு பர்த்டேனா விஷ் பண்ணுறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த குரூப் இன்ஆக்டிவ் ஆகிடுது. ஆனால் இதே உங்கள் பழைய நண்பருக்கு ஒரு கால் பண்ணி பேசி பாருங்களேன், அந்த காலை முடிக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும். பழைய நிகழ்ச்சிகளெல்லாம் நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு புது தெம்பு வந்த மாதிரி இருக்கோங்க. அப்படி ஒரு சக்தி நட்புக்கு இருக்குங்க. பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நிறைய நண்பர்கள் இருக்கிறவங்களுக்கு பிளட் ப்ரெஷரும் ஹார்ட் டிசீஸுமே கூட வராதான். அப்படிப்பட்ட நட்பை நாம் ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் விட்டுடுறோம்? வாங்க பேசலாம். பல நண்பர்கள் சில நண்பர்கள் ஏற்படுத்துகிற மனக்கசப்பால் நட்பே வேண்டாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, நெருங்கிய நட்பையும் நட்பு வட்டத்தையும் போட்டு நாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நெருங்கிய நண்பர்கள் நமக்கு பல வருட நட்புக்கு அப்புறம் கிடைப்பாங்கங்க. அவங்கக்கிட்ட நாம் எந்த விஷயத்த வேணாலும் ஷேர் பண்ணலாம். அவங்க நல்ல ஆலோசனை நம்மளுக்கு கொடுப்பாங்க. நட்பு வட்டன்றது நாம் எந்த இடத்துல இருக்குமோ அதை சுற்றி இருக்கிறவங்களோட ஏற்படுற நட்பு. உதாரணத்துக்கு, நீங்கள் அலுவலகம் செல்கிறீங்கன்னா அந்த அலுவலகத்தில் ஏற்படுற நட்பு, இல்லை ஒரு புது ஊருக்கு போகிறீங்கன்னா அந்த புது ஊரை சுற்றி இருக்கிற நண்பர்கள் அமைகிற நட்பு வட்டம். இப்படிப்பட்ட நட்பு வட்டம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம நெருங்கிய நண்பர்கள்கிட்ட நாம் என்ன விஷயம் ஷேர் பண்ணுறோமோ அதை நட்பு வட்டத்தில் இருக்கிற நண்பர்கள்கிட்டையும் தெரியாமல் ஷேர் பண்ணிடுறோம். இதனால் பல மனக்கசப்புகளும் ஏமாற்றங்களும் ஏற்பட்டுடுது. அதனால தான் நம்ம நட்பே வேண்டான்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். நாம் நம்ம நட்பு வட்டத்தையும் நெருங்கிய நட்பையும் கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த பிரச்சனை தீர்ந்துடும். அதுக்கடுத்து நட்பில் பெரிய பிரச்சனை என்னென்னா, புறம் பேசுறதுங்க. ஆண்கள் இதை கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறாங்க, பெண்களோட சதவிகிதம் தான் அதிகமாக இருக்குங்க. உதாரணத்துக்கு, உங்கள் நட்பு வட்டத்தில் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு புது விஷயம் செய்கிறாங்கன்னா உடனே நம்ம அவங்கள பற்றி புறம் பேச ஆரம்பிச்சிடுறோம். எங்க, பெண்களான நாமே பெண்களுக்கு எதிரியாக இருக்கலாமா? ஆல்ரெடி பெண்களுக்கு நிறைய தடை இருக்குங்க, இதில் நாமும் ஒரு தடையாக இருக்கணுமா? முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்கள் பற்றி புறம் பேசுறத நிறுத்திடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆரோக்கியமான நட்பு அமையும். நட்பு வட்டத்தால் நமக்கு பல நன்மைகள் ஏற்படுங்க. நாம் புது ஊருக்கு போகும்போது புது நண்பர்கள் மூலமாக புதிய அனுபவங்களை நாம் கற்றுக்கலாம். கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆனவங்களோட நட்பாக இருக்கும்போது கல்யாணத்தை பற்றி ஒரு புரிதல் ஏற்படும். குழந்தை இல்லாதவங்க குழந்தை இருக்கிறவங்களோட நட்பாக இருக்கும்போது குழந்தை வளர்ப்பை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்படி பல நன்மைகள் நமக்கு நட்பு வட்டம் மூலமாக ஏற்படும். நம்ம வீட்டிலையே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்காக நாலு நண்பர்கள் இருக்கிறாங்கன்ற அந்த எண்ணமே நமக்கு ஒரு பெரிய தெம்பை ஏற்படுத்துங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நட்பு வட்டத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். கிட்ட இருக்கிறவங்கள நேரில் சந்திச்சு பேசுங்க. முடியாதவங்க ஃபோன் பண்ணியாச்சு, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது பேசுங்க, உங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும். ஓகேங்க, உங்களை நான் வேறு ஒரு எபிசோடில் சந்திக்கிறேன். பாய்.